ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அக்னிபத் இந்தியன் ஆர்மிலேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன எலிஜிபிலிட்டி, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ஓம் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். மத்திய அரசு சார்பில் அக்னிபத் இந்தியன் ஆர்மிக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகம் முழுதும் வந்து பார்த்தோம்னா மூணு ஜோனாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர் ரீஜனுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோயம்புத்தூர் ரீஜனில் எந்தெந்த மாவட்டம்லாம் வந்து வரும்னா, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரிஸ், மதுரை, தேனி, தருமபுரி, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் ஜோனில் வரும். நீங்கள் வந்து பார்த்தா ஒரே இடத்துல எப்படி ரேலி எல்லாமே அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். கோயம்புத்தூர் ஜோனை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டம் எல்லாமே வந்து கோயம்புத்தூர் ஜோனில் வரும். ஓகே, அதுக்கடுத்து ரெண்டாவதாக வந்து திருச்சிராப்பள்ளி ஜோனில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், திருச்சிராப்பள்ளி ஜோனை பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை, இதெல்லாமே வந்து திருச்சிராப்பள்ளி ஜோனில் வருவீங்க. அதுக்கடுத்து மூணாவதாக சென்னை ஜோன் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை ஜோனுக்கு வந்து வெள்ளூர், திருப்பத்தூர், ராணிப்பேட், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சென்னை, கடலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த எல்லா மாவட்டமும் வந்து சென்னை ஜோனில் வரும். ஓகே, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மூணு ஜோனாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஜோனுக்கும் எந்த மாவட்டம் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து அந்த ஜோனுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் காமனாக எல்லாத்துக்குமே ஒரே நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி அதே தான், ஏஜிபிலிட்டி அதே தான், குவாலிஃபிகேஷன் அதே தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க போது, வேறு எந்த மாற்றமும் வந்து கிடையாது. உங்களுக்கான ஜோன் மட்டும் மாறிடும், இது எல்லாமே வந்து சேம் ப்ராசஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எலிஜிபிலிட்டி பற்றி பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னா, 16 பிப்ரவரி 2023 15 மார்ச் 2023 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மந்த் வரும் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸாமுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு எப்போ எக்ஸாமினேஷன் இருக்க போதுன்னா 17 ஏப்ரல் 2023 அன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் இருக்க போது. ஸோ எல்லா ஜோனுக்குமே சேம் இதே டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்க போது. ரேலி மட்டும் டேட் மாறிடும், இதிலேயுமே உங்களுக்கு ஒரே டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதை பற்றி 1 பை 1 எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்றது நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ எல்லாருக்குமே சேம் எலிஜிபிலிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் எந்தவித மாற்றமும் வந்து கிடையாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா என்னமான பதவியெலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேட்டகரி வைஸாக பதவி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பதவி என்ன, அக்னிவீர் ஜென்ரல் ஸ்டடி வந்து ஜென்ரல் டியூட்டி வந்து கேட்டிருக்காங்க ஆல் ஆர்ம்ஸில். இதுக்கான ஏஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 17.5 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. வித் 45% நீங்கள் 10ஆம் வகுப்பில் கண்டிப்பாக மார்க் வந்து எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட் வித் வேலிட் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ டிரைவர் ரெக்யூர்மெண்ட்க்கான முன்னுரிமை அவங்களுக்கு வந்து வழங்கப்படும். உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து வழங்கப்படும் அப்படின்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து ரெண்டாவது பதவி என்ன, அக்னிவீர் டெக்னிக்கல் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து சேம் அதே தான், 17.5 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான கல்வி தேதியை பொறுத்திருக்கும் நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கோம், அதாவது 10th முடிச்சுட்டு 12th வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். பட் 12th நீங்கள் வந்து பார்த்தா சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கோம் வித் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாமே நீங்கள் எல்லா சப்ஜெக்ட் எடுத்தால் மட்டும்தான் அந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அதாவது 12th நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் அல்லது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 10th நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ்லாம் படிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி ஐடி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் 10th பாஸ் பண்ணிட்டு ஒரு சில பேர் ஐடி முடிச்சிருப்பாங்க, டிப்ளமோ முடிச்சிருக்காங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஐடியில் ஒரு ஸ்ட்ரீம்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இந்த ஸ்ட்ரீம்லாம் நீங்கள் முடிச்சிருந்தால் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டாவது பதவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th வந்து சயின்ஸில் பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி 10th முடிச்சுட்டு ஐடி டிப்ளமோ படிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களும் வந்து இந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து மூணாவது கேட்டகரி என்ன, அக்னிவீர் கிளர்க் வந்து கேட்டிருக்காங்க, ஸ்டோர் கீப்பர் கேட்டிருக்காங்க, டெக்னிக்கலில் சேம் ஏஜ்மெண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தேதியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸு, காமர்ஸ், சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க பாருங்கள், அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். 60% மார்க் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த பதவி என்ன, அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் கேட்டிருக்காங்க. 10th பாஸ் தான் இதுக்கான குவாலிஃபிகேஷன். சிம்பிளாக நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதும், இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 8th பாஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான கல்வித் தகுதி 8th பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணுங்க, 10th பாஸ் பண்ணுங்க, ஐடி முடிச்சவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா ரெக்யூர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சி அதிகமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வேக்கன்சி பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிவிக்கலாம், பட் வேக்கன்சி கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா வருஷத்துக்கு வந்து பார்த்தா 100,000 மேற்பட்ட வேக்கன்சி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷம் பேட்ச் முடிஞ்சது, இப்போ இந்த வருஷத்துக்கு திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் சேம் அதே மாதிரியான வேக்கன்சி தான் உங்களுக்காக வந்து கொடுப்பாங்க. ஓகே, அப்படியே கீழே வந்து மீதி இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. டேட் ஆஃப் பர்த், ஸோ எலிஜிபிலிட்டிக்கான டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 அக்டோபர் 2022 அதிலிருந்து 1 ஏப்ரல் 2006 அதுக்குள்ளே யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அப்ளை வந்து பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க அதுக்கு பின்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ணுறது இவங்க சொல்லியிருக்க டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே யாராலும் இருக்கீங்களோ நீங்கள் மட்டும்தான் அந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக இந்த வேலையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஹைட்டு செஸ்ட் எல்லாமே வந்து பார்ப்பாங்க. அதுக்கான வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு பதவிக்கும் உங்களுக்கு தனித்தனியாக வந்து ஹைட் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அக்னிவீர் ஜிடி இருக்குது பாருங்க, அதுக்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 166 சென்டிமீட்டர் இருந்தால் மட்டும்தான் அந்த பதவிக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். இதுவே அக்னிவீர் டெக்னிக்கலுக்கான பதவியாக இருந்தால் 165 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது அக்னிவீர் கிளர்க்கு ஸ்டோர் கீப்பர் இருக்குது பாருங்க, அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு 162 சென்டிமீட்டர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, அதுக்கடுத்து மினிமம் செஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. 77 சென்டிமீட்டர் இருக்கும் வித் எக்ஸ்பென்ஷனோட 5 சென்டிமீட்டர் வந்து கேட்டிருக்காங்க. இதான் உங்களுக்கான செஸ்ட் அளவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே வந்து கீழே வந்தீங்கன்னா உங்களை ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் கேட்டிருக்காங்க பாருங்க. பிஎம்ஐ அளவுப்படி ஒவ்வொரு ஏஜுக்கும் எவ்வளோ வெயிட் இருக்கணும் அதெல்லாம் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் 1 by 1 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் ஏஜுக்கு ஏற்ற வெயிட் என்ன, உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் எவ்வளோ இருக்கணுன்றதை நீங்கள் பிஎம்ஐ கணக்கு பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தால் மீதிக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது ஒரு சில பேருக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில். அதாவது நீங்கள் வந்து பார்த்தா சன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க அல்லது சன் ஆஃப் சர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு சில ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அது ஹைட்டில் வந்து பார்த்தா 2 சென்டிமீட்டர் நீங்கள் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதேமாதிரி செஸ்ட்டில் வந்து 1 சென்டிமீட்டர் நீங்கள் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்க பாருங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தா இந்த ஃபிசிக்கல் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தால் மீதி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா இன்சென்டிவ்க்கான போனஸ் மார்க் வந்து வழங்குறாங்க. யார் யாருக்கெல்லாம் போனஸ் மார்க் வழங்குறாங்க அப்படின்றத நீங்கள் இதிலே வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சொன்ன மாதிரி சர்வீஸ் மேன், எக்ஸ் சர்வீஸ் மேன் விடோலாக இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து பார்த்தா இந்த போனஸ் மார்க் வந்து வழங்குறாங்க. ஒவ்வொரு பதிலுமே 20 மதிப்பெண் போனஸ் மார்க் வழங்குறாங்க. அதேமாரி நீங்கள் வந்து பார்த்தா ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் மார்க் வழங்குறாங்க. கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க பாருங்கள், சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க பாருங்கள். இந்தமாரி வந்து பார்த்தா ஒரு கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்கள எல்லாருக்கும் வந்து பார்த்தினா போனஸ் மார்க் வழங்குறாங்க. ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் யார் யாருக்கு எவ்வளோ போனஸ் மதிப்பெண் வழங்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் என்சிசி சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் வந்து போனஸ் மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் என்சிசி ஏக்கான சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு 5 மதிப்பெண் வழங்குறாங்க. இதே பிக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் 10, எஸ்சிக்கான 20 மதிப்பெண் வழங்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சர்டிஃபிகேட் ஏற்ற மாதிரி உங்களுக்கான மதிப்பெண் வழங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனாக தான் அதுக்கேற்ற மாதிரி மதிப்பெண் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஐடி படிச்சிருக்கீங்க, உங்களுக்கான ஸ்கில் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மார்க் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து வழங்குறாங்க. அது பதவிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான மார்க் வந்து வழங்குறாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தா மீதியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஜாப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியன் ஆர்மி ஜாபை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக நீங்கள் 4 வருஷம் நீங்கள் ஒரு டெம்பரரி ஜாபாக தான் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும், பெர்மனெண்ட் வந்து கிடையாது. ஏன்னா அக்னிபத் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4 வருஷம் ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வெளியே அமைச்சிருவாங்க. முழுக்க முழுக்கிற டெம்பரரி ஜாப் தான், பட் நீங்கள் 4 வருஷம் ஒர்க் பண்ணுறப்ப நல்லாவே வந்து சம்பாதிக்கிறது ஏர்ன் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனுவல் லீவ் வந்து கொடுக்குறாங்க, வருஷத்துக்கு 30 நாள் லீவ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாரி ஏதாச்சும் உங்களுக்கு நோய் வாய்ப்படுதுன்னா அதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லீவ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தா மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து சேலரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் 4 வருஷம் மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 30,000 ரூபாய் வந்து மந்த்லி சேலரி வந்து கொடுக்குறாங்க. அந்த 30,000 ரூபாயில் 70% அமௌண்ட் 21,000 உங்கள் கைக்கு வந்து கொடுப்பாங்க. மீதி 30% அமௌண்ட் வந்து பார்த்தா அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி செகண்ட் இயருக்கு மந்த்லி எவ்வளோ கொடுக்குறாங்க, ஃபோர்த் இயர் இருக்கும் எவ்வளோ மந்த்லின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா நீங்கள் அந்த 4 வருஷம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் 10 லட்சம் ரூபா வந்து பார்த்தா சேவா நிதி பேக்கேஜ் மூலமாக உங்களுக்கு கடைசியாக வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு 30% அமௌண்ட் எடுத்து வச்சுக்கிறாங்க பாருங்கள். அதை இன்ட்ரெஸ்டோட சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபைனலாக நீங்கள் போசல 10 லட்சம் ரூபா கையில் வந்து கொடுத்துருப்பாங்க. மந்த்லி சேலரி இல்லாமல் சேவா நிதி பேக்கேஜ் மூலமாக உங்களுக்கு 10 லட்சம் ரூபா வரைக்கும் வந்து வழங்குறாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கான
செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் ஒன், ஃபேஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் இருக்க போகுது. ஃபேஸ் டூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ரேலி வந்து இருக்க போகுதுன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் இருக்க போகுது, அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ ஃபேஸ் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்க போகுது. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் தேதி கொடுத்துறாங்க, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடி 10 டேஸ் படி உங்களுக்கான ஹால் டிக்கெட் விட்டுருவாங்க, அட்மிட் கார்டு. அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான வெனி எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதி அதில் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்களோ அவங்க வந்து அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ரேலிக்கு வந்து போவாங்க, ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து போவாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரேலிக்கு போகிறதுக்கான அட்மிட் கார்டும் வந்து கொடுப்பாங்க. அந்த அட்மிட் கார்டு கூடவே நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனால் பாஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாருங்க, ஃபோட்டோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, நேட்டிவிட்டி சீட் வந்து கேட்டிருக்காங்க, ஜாதி சீட் கேட்டிருப்பாங்க, கேரக்டர் சர்டிஃபிகேட், அன்மேரிட் ஸ்டடி, இந்தமாதிரி நிறையா டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டப்போ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்க போது, அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தா உங்களுக்கான ரேலி வந்து நடக்க போது, ரெக்ரூட்மெண்ட் ரேலி நடக்க போது. ஸோ எந்த மாதிரிலாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ரன்னிங் ரேஸ் வைப்பாங்க, அதுக்கடுத்து பார்த்தா புல்அப்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஸோ 9 feet டிச் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், ஜிக்ஸாக் பேலன்ஸ் இதெல்லாமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாத்தையுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த மார்க் அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வந்து வைப்பாங்க, அது முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான வேலையை வந்து பார்த்தா கன்ஃபார்ம் வந்து ஆயிடும். ஓகே, இந்த எல்லா ஸ்டேஜுமே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வேலையை வந்து உறுதியாக போகுது, எக்ஸாமினேஷன் நடக்கும், எக்ஸாமில் வந்து ஷார்ட் லிஸ்ட் வருவாங்க, அடுத்து வந்து பார்த்தா ஃபிசிக்கல் எக்ஸாம் போவீங்க, ஃபிசிக்கல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் நடக்கும், அதுக்கடுத்து அதிகபட்ச மார்க் யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வந்து கிடைக்க போகுது. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மொத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே. அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான சிலபஸ் என்ன, எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க, ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, 4/16/2023 நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா ஜோனுக்குமே வந்து 4 ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 17 April கொடுத்துருக்காங்க, அன்றைக்கி தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்க போகுது. ஓகே, இதுக்கு நீங்கள் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட் இயருக்கான வீடியோ இருக்குது, சேம் அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், அந்த வீடியோ பார்த்து எப்படி இந்த ஜாப்க்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணு பார்த்துக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ இருக்குது, அதை பார்த்து நீங்களே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.